வணக்கம். இன்னைக்கு நம்ம மொசு மொசுக்கு அடைதோசை செய்யறத பத்தி பார்க்க போறோம். இதுக்கு 2 கப் புழுங்கல் அரிசி, 1 கப் பச்சை அரிசி, அப்புறம் 1 கைப்பிடி அளவு மொசு மொசுக்கு இலை. இதான் மொசு மொசுக்கு இலை, பார்த்துக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துல பரபரன்னு இருக்கும். கொடியோட எனக்கு கிடைக்கல, எனக்கு தெரிஞ்சவங்க இது எடுத்து தான் கொண்டு வந்தாங்க, அதனால உங்களுக்கு கொடி காட்ட முடியல. இது பாத்தீங்கன்னா இப்போ இந்த அரிசி இந்த கீரை ரெண்டையும் சேர்த்து கிரைண்டர்ல நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சீரகம் 3 பூண்டு கண்டு வச்சுக்கிட்டுறோம். ஒரு ஸ்பூன் பட்டர் தூள், 1/4 கல்லு உப்பு, இதெல்லாம் சேர்த்து இதை அரைச்சிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா மாவு இப்படி கொஞ்சம் நல்லா தண்ணியை கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்கா இருந்தாலும் நல்லா இருக்காது. கொஞ்சம் நைஸா தண்ணியா இருந்துச்சுன்னா தோசை கொஞ்சம் நைஸா சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மொசமொசக்கி கீரை வந்து நமக்கு தலைவலி, பித்தம், அந்த வாந்தி, கொமட்டல் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா நடுவுல ஊத்திட்டு அப்படி விரிச்சு விட்டாக்கே தெரியா வராது, அதனால கொஞ்சம் மாவு நைஸா எடுத்துட்டு திருத்தி விரிச்சு விட்டுக்கிடலாம். இதுக்கு மேல கொஞ்சமா தேங்காய் தூள் சேர்த்துக்கலாம். நீங்க அப்ப கொஞ்சம் தேங்காய் எல்லாம் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். ஒன்றும் வேண்டாம்னு சொல்லாம சாப்பிடுவாங்க. பாத்தீங்கன்னா சுருந்து வருது பாருங்க, இதற்கு மேல கொஞ்சம் கருவேப்பில. இது வந்து நம்ம சீரகம் பூண்டு வத்தல் தூள் எல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறதுனால சட்னி இல்லாம கூட இப்படியே சாப்பிடுறதுனால சாப்பிடலாம். இல்லைன்னா இந்த சீரகம் இது எல்லாமே போட மசாலா ஐட்டங்கள் எல்லாம் போடாம வெறும் அரிசி இந்த மொசமொசக்கி இலை ரெண்டே அரைச்சி எடுத்துக்கிட்டு திக்கா அரைச்சி எடுத்துட்டு அதுல நம்ம கருப்பட்டி இல்லைன்னா சர்க்கரை ஏதாவது சேர்த்து கூட கலந்து சுட்டு சாப்பிட்டுக்கலாம்.
வந்து நல்லா நிரம்ப வர வரைக்கும் கொஞ்சம் வேக விட்டு எடுக்கணும். எல்லாம் அடையும் இது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும், ஆனா கசப்பு எதுவும் தெரியாது, சாப்பிடும்போது நல்லா இருக்கும். கொஞ்சம் நல்லா வேகட்டும், அப்பதான் நல்லா இருக்கும். பிளேட்டு மாத்திக்கலாம். பாருங்க சூப்பரா முசு முசைக்கு அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்படி பண்ணி கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பாக்குறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இல்லையா, அதனால கண்டிப்பா சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டுல செஞ்சு இதே மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.